தமிழகத்தில் இந்து அமைப்பினர்களையும் பாஜகவினரையும் கைது செய்வது எதற்கு என்றாலும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வழக்கு போட்டு கைது செய்வது அப்படிங்கிறது இந்த விடியல் ஆட்சி வந்ததிலிருந்து ரொம்ப அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இப்போ வந்து பிஜேபியினுடைய ஐடி விங்கினுடைய மாநில செயலாளர் புகழ் மச்சேந்திரன் புகழ் என்பவரை நேற்று கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு போட்டதாகவும் அந்த போஸ்டினுடைய அடிப்படையில் அவர் கைது செய்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் என்ன அந்த போஸ்ட்டில் போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால், பழனி பாபா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷச்செடி அது வந்து இன்றைக்கி தான் பிடுங்கெறியப்பட்ட நாள் அப்படிங்கிறதை அதில் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். இன்னும் அவர் இருந்திருந்தால் தமிழகத்தில் எவ்வளோ விதமான பயங்கரவாத விஷயங்கள் நடந்திருக்கும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்காக இவர் இந்த களையப்பட்டதற்காக நம்ம வந்து கோடான கோடி நமஸ்காரங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து அவர் போட்டிருக்கிறார். இந்த செய்தி வந்து அவர் வெளியிட்டது வந்து அவர் தவறு அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் வந்து மத மோதல்கள் ஏற்படும், மத சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது, கருத்து சுதந்திரம் வருது அப்படின்னு சொல்லி பல செக்ஷன்கள் கீழே அவருக்கு மேலே வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி கடந்த ஒரு வாரத்தில், அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாடி, இதே திருச்சியிலேயே இதே போல் மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் என்பவரையும் இதே போன்ற ஒரு காரணத்திற்காக கைது செய்திருக்கிறார்கள். அவரை எதற்கு கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் பேனர் போட்டதாகவும், அது ராமஜென்மபூமி விஷயமா அந்த நேரங்களில் கொண்டாட்ட நேரங்களில் வந்து அவர் ஏற்கனவே அந்த மசூதி இடிக்கப்பட்டது போன்ற அந்த பழைய படங்களை ஏதோ அவர் வந்து ஒரு ஃப்ளக்ஸில் போட்டதாகவும் அதற்காக அவரை கைது செய்தோம்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் வந்து காப்பியில் வந்து பொது சொத்துக்கு சேதம் விதைவித்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதியப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த ரெண்டு வழக்குலையுமே யார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓக்கள் தான் அந்த இதுக்கு கம்ப்ளைண்ட்டராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து நான் இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வர்றேன். விநாயக சதுர்த்தி விழா வரும்போதும் கடுமையான சில காவல்துறையிலிருந்து பல ஆள் பல கடுமையாக நடந்து கொண்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம வேப்பந்தட்டை ஒன்றியத்தில் வீக்களத்தூர், அதே மாதிரி நம்ம இந்த ஊர் பக்கத்தில் ஈரோடு பக்கத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு ஊர்லெல்லாம் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொண்டார்கள். அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இருக்கக்கூடிய எந்தெல்லாம் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி ஹை ஹேண்டடாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்க மேலாம் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செய்தாங்களான்னு தெரியலை, இந்து அமைப்புகளில் கேட்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடியது இல்லைன்னா, இந்த அதிகாரிகளை வந்து எப்படி அலைக்க விடணுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகளை இந்து அமைப்புகள் செய்யாமல் போனால், அரசு அதிகாரிகள் அரசிடம் சம்பளம் வாங்குவதை விட திமுகவின் கூலிக்காரர்களாகத்தான் செயல்படுவார்கள். முதல்ல இந்த பாடத்தை முதல்ல வந்து பிஜேபி இந்து அமைப்புகள் படித்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இப்படி போயிட்டு இருந்தாச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு எண்டே இருக்காது. அப்போ இதோட நோக்கம் என்ன? ஏன் வந்து விஏஓ கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லணும்? வேற ஆள் கம்ப்ளைண்ட்னா வேறு அமைப்புக்கு இவங்களுக்கு இடையில பிரச்சனை கிச்சனைன்னு வரும். இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செக்ஷனை கொடுத்து அவனை வந்து எக்காரணம் கொண்டு இந்த கேஸ் நிற்காதுங்கிறது தெரியும், போட்டவனுக்கே தெரியும். அப்போ ஏன் இந்த கேஸை போடுறாங்க? முதல்ல உங்களை ரிமாண்ட் பண்ணி கொஞ்ச நாள் உள்ள வைக்கலாம், 10 நாள் அங்கங்கே நடத்தலாம். சரி, நீங்களே ஆன்டிசிபேட்டரி வாங்கியாச்சுன்னா 15 நாள் வேறு வேலைகளுக்கு போக முடியாது, 15 நாள் கண்டிஷன் பெயில் எங்கேயாவது போடுவான், கோர்ட்டுக்கு நடக்கணும், சில விஷயங்கள் இப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது இந்த வழக்கை பதிகிறது. அப்போ இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியாச்சு அப்படின்னா, முக்கியமான சில ஆளுகளுக்கு மேலே இந்த மாதிரி கேஸ் போட்டால் அடுத்த ஆளுகள் இந்த வேலையை செய்ய வரமாட்டான். இப்போ இதை நோக்கமாக கொண்டு தான் இந்த வேலை செய்யப்படுகிறது. அப்போது இது யாரும் இப்போ இதுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணுற இந்த வழி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே கம்ப்ளைண்ட் ஆகுறது. இப்போ வேறு அமைப்புன்னு போயாச்சுன்னா அது வேறு மாதிரி அந்த கேஸுகள் போகும். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் தலைவலியாகும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த வேலையை பண்ணுறான். ஸோ இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இது தொடர்ந்துகிட்டே இருக்க முடியாது இல்லை. செய்யக்கூடிய ஆஃபீஸர்கள் மேலே கேஸ் போடுறது, அந்த மாதிரி ஒரு 10 பேர் இப்போ போலீஸ்காரங்க மேலே நீங்கள் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டாச்சுன்னா சொந்த பணத்தில் தானே கேஸுக்கு ஆஜராக போகணும். கண்டிப்பாக அன்றைக்கி வந்து வேறு எங்கேயாவது ஒரு ஜில்லாவில் போ, அப்படி இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் இங்கே இருப்பார், நாளைக்கு இன்னொரு ஊருக்கு இன்ஸ்பெக்டராக போவார். நீங்கள் கேஸை போட்டாச்சுன்னா அன்றைக்கி லீவை போட்டுக்கிட்டுலாம் அங்கே வரணும். அன்றைக்கி அப்போ மேலே இருக்கிற டிஎஸ்பியும் என்ஐயா ஒன்றாரு சாவுக்கு ரைக்கு டியூட்டிக்கும் வரமாட்டேன் அப்படின்னு மேலே உள்ள போலீஸ்காரர் இவரை திட்டுவார். அப்போ அந்த டார்ச்சர் அனுபவிக்கும் போது திருப்பி இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த போலீஸ்காரருக்கு வரும். அப்படி ரெண்டு போலீஸ்காரங்க நடந்தாங்கன்னு வைங்க, இருக்கிற எல்லா போலீஸ்காரனுக்கும் எப்போ நாளைக்கு இவனுகள்கிட்ட போனால் இந்த பிரச்சனை வரும். ஒரு 4 விஏஓ இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வேலைகளை பண்ணி கொஞ்சம் சுத்தரில் விட்டோம்னா, வேறு ஒரு விஏஓ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, தாசில்தாரை கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இந்த வேலை நடக்காது.
ஸோ இதுக்கு தீர்வு என்பது இதுதான். ஏன்னா ஒரு அரசு ஊழியரோ ஒரு காவல்துறையினரோ, நீ அரசு ஊழியராக நடக்குங்கிற உனக்கு மரியாதை கொடுக்கலாம், நீ கோபாலபுரத்துக்குள்ள கூலிக்காரனா நீ நடந்துகிட்ட அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊர் பக்கம் அங்கம் குறிக்கிறதும் வைங்க. எப்படின்னா ஒருத்தர் இருப்பார், ஒரு ராஜா, அவர் வந்து என் சார்பாக இவர் வந்து சண்டை போடுவார். அப்படி இவர் என்ன சொல்கிறார், என் சார்பாக நான் இவரை சண்டைக்கு விடுவேன். இதெல்லாம் கேரளா பக்கத்தில் உண்டு. இப்போ நீங்கள் போலீஸ்காரங்க இந்த அங்கம் குறிக்கிறதுக்குள்ள கூலியால் மாதிரி வேலை பார்த்தாச்சுன்னா நான் என்ன அங்கத்தில் இப்படி நான் சந்திக்கணும். அங்கம்னா கலரி, கலரி சண்டையில் நான் அங்கே சந்திக்கும் போது நான் சண்டைக்கு தானே போய் சந்திக்க முடியும், நான் போய் தடவிக்கிட்டு சந்திக்க முடியாது இல்லை. ஸோ இதை தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறதாக தெரியலை. இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். ஏற்கனவே அந்த தம்பி பேர் மாரிதாஸ், அந்த தம்பி மேலே ஒரு கேஸ், அப்புறம் அந்த இன்னொரு தம்பி நம்ம கோபிநாத், கார்த்திக் கோபிநாத் மேலே இந்த மாதிரி ஒரு கேஸு போட்டு, அது இத்தனைக்கும் அந்த கேஸ் போடும்போதே தெரியாது நிற்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ இதை எதிர்கொள்றதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் இருக்கணும் இல்லை? கண்டிப்பாக. அப்போ என்ன அப்படின்னு சொன்னானே, இப்போ எய்தவன் இருக்க அம்பையை நோகுவானேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசியாக குத்துறது அம்பு தானே குத்துது. ஆனால் உண்மையாலுமே இப்போ வந்து இப்போ ஒரு இலக்கியா அப்படின்னு சொல்லி இப்போ கூட அந்த வீடியோ வந்து இப்போ வைரலாக போய் கொண்டிருக்கிறது. ராமரை பற்றி அவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்தி பேசி, நான் ஒரு விஷயம் கேட்குறேங்க, இப்போ நீங்கள் வந்து இவர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க, யார் பேரில்? நம்ம புகழ் மச்சேந்திர புகழ். சொல்லப்பட்ட காரணம் என்ன? பயங்கர வாயினை செத்து போனதுனால தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு போட்டிருக்கேன். ஆமாம். இப்போ ஏன் அவர் மேலே கேஸ் போட்டாங்க? ஏன்னா இந்த விஏஓ வந்து எந்த கூலிக்காரனுக்காக, எந்த ஒரு ஆளுக்காக கூலிக்காரனா போயிருக்காரோ அந்த ஆள் என்ன சொன்னா, சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு தானே சொன்னா. இதே விஷயத்த தானே பழனி பாபாவும் சொன்னா. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, இவன் இந்த அயோக்கியத்தனத்தை, இந்த பழனி பாபா அப்படி செய்தது அயோக்கியத்தனத்தை இவர் போட்டதுக்காக இவர் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா இதுவரை உதயநிதிக்கு வழியில இருக்கான். அப்ப இந்த விஏஓக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாது உதயநிதிக்கு மேல? ஏண்டா இது இப்போ பிரச்சனை வராது? ஒருத்தன் ஒரு பயங்கரவாதி ஊரம் மட்டும் குண்டு வெடிக்கிறதுக்கு எல்லாவனையும் நீ குண்டு விடி, அவனை வெட்டி இவனை கொல்லுன்னு ஒருத்தன் பொதுக்கூட்டம் பேசி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கொலைகளுக்கும் என்ன காரணம்? இவன் சொல்லி நான் வெட்ட போனேன், நான் கொல்ல போனேன் பல துணுக்கம் வந்து இதுக்கு முன்னாடி வேற கொலைக்கேசுகளில் வாக்குமூலம் வர கொடுத்துருக்கான். ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு போலீஸ். சேட்டா அப்படிப்பட்ட ஒருத்தன் செத்து போனால் வேதை நான் கொண்டாடுறேங்கிறது உனக்கு கஷ்டமா? இப்போ கூட அந்த பழனி பாபா பேரால் பலர் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி நாங்கள் வெட்டணும்னு சொல்லி பல பயிலுக்கு இன்னைக்கு துருக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மேலே ஏன் இதுவரை நீ கேஸ் போடல? அதான் முதல்ல உதயநிதி மேலே ஏன் கேஸ் போடல? நீ அவ்வளவு தூரம் உனக்கு வந்து சட்டம் ஒழுங்கை நீ பாதுகாக்க போறேன்னா நீ அவன் மேலே போட்டிருக்க வேண்டியதுனே கேஸை. இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ், அவர் என்னடா பண்ணார் அப்படின்னு சொன்னால் ராமருக்கு பேனர் வச்சாராம். பேனர் வச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு அவருக்கு மேலே கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தார். பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறதுனா என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். எவ்வளவு தரம் கோர்ட்டு சொல்லியும் பொது ரோட்டில் நீ கொடி வச்சிருக்கேடா திருச்சிக்கு போகிற பாதையில்? திருச்சியில் இருக்கிற ஆள் தானே கேஸ் போட்டது? உங்கள் பக்கத்தில் தானே இது நடந்திருக்கு? அந்த குடிக்கம்பத்தை இப்போ பிடுங்க போய் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கேன். நீ அரசு தானே சம்பளம் வாங்குற, அரசாங்க சம்பளம் வாங்குறவன் நீ அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கிறவன்னா கோர்ட் ஆர்டரை நீ வந்து ஒபே பண்ணும். கரெக்டாக? கண்டிப்பாக. அப்போ முதல்ல அந்த கொடி இப்படியும் போடு, நீ நான் ஒத்துக்கிறேன். என்கிட்ட பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த மேயர் பிரியால ஆரம்பித்து இன்ப நிதி வர அம்பட்டு பயில்களுக்கும் போஸ்டர் ஒட்டுறீங்களேடா. உங்கள் போஸ்டர் இல்லாத இடமே இல்லையா தமிழ்நாட்டில்? இப்போ பப்ளிக் டாய்லெட்டில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே போய் பிடிக்க போனால் கூட இந்த படம் தான் தெரியுது. அப்போ அதெல்லாம் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்குது. ஏன் அதுக்கு மேலாம் போய் கேஸ் போடலாமே? ஏன் கேஸ் போடல? இதில் பொது சொத்துக்கு சேதம் எங்கேருந்து வருது? பேனர் வைக்கிறதுல. ஆமாம். அப்போ இதெல்லாம் திருட்டுத்தனமான கேஸ். அப்போது அரசு ஊழியர் என்பது இவர் வேலை செய்கிறாரா இல்லைன்னு சொன்னால் ஒரு கட்சியின் கூலிக்காரராக வேலை செய்கிறாரா?
அப்போ சர்வீஸ் ரூல்ஸுக்கு விரோதமானது தானே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே? கண்டிப்பாக சர்வீஸ் ரூல்ஸுக்கு விரோதமான விஷயம் தானே? ஆமாம். அப்போ இவங்களை எப்படி டீல் பண்ணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி தானே டீல் பண்ணும். 10 ஆஃபீஸரை தொங்கலில் விட்டாச்சுன்னா 11வது ஆஃபீஸர் இந்த தவறை செய்ய மாட்டான். இந்த அடிப்படையை ஹிந்து அமைப்புகள் புரிந்து கொள்ளாத வரை ஹிந்து அமைப்புகள் மீதான தாக்குதல் தொடரத்தான் செய்யும். அதனால் ஹிந்து அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு இப்பொழுதே அவர்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்குள்ள வேண்டுகோள்.